நீலகிரி மாவட்டத்தில் இருளர், குறும்பர், தோடர், கோத்தர், பணியர், காட்டு நாயக்கர் ஆகிய ஆறு வகையான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதில் இருளர் இன பழங்குடியின மக்கள் உதகை அருகே உள்ள ஆனைக்கட்டி, சொக்கநள்ளி, சிறியூர், வாழைத்தோட்டம், மாயார், செம்மநந்தம், பொக்காபுரம் உள்ளிட்ட ஏழு கிராமங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது கிராமங்கள் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள நிலையில் சமீப காலமாக தங்களது வாழ்வுரிமைகளை தடுக்கும் விதமாக வனத்துறை செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் உதகை அருகே உள்ள ஆனைக்கட்டி கிராமத்தில் வனத்துறையை கண்டித்து ஒன்று கூடிய ஏழு கிராமங்களை சார்ந்த நூற்றுக்கணக்கானோர் ஏழு ஊர் தலைவர் சங்கர் தலைமையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். 2006 வன உரிமை சட்டத்தின்படி தங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியும் உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தங்களது மூதாதையர்களின் கல்லறைகள் மற்றும் கோவில்களுக்கு சென்று வர தடை விதிக்கக்கூடாது, மனிதர்களை தாக்கும் யானை, கரடி, சிறுத்தைகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம பகுதிக்குள் வராமல் தடுத்திட வேண்டும், ஆதிவாசி கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும், வனவிலங்கு தாக்கி இறப்பவர்களுக்கு நிவாரணத் தொகை மட்டுமே வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தங்களது பிரச்சனைகள் குறித்து விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தில் முறையிட முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ், நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம், கமர்ஷியல் சாலை, ஊட்டி. சிட்டியில் பிடிக்கிற அத்தனை விலங்குகளையும் கொண்டு வந்து இப்போ கடைசி அந்த அரிசிராஜன் ஒரு யானையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நைட்டு 12 மணிக்கு செக் போஸ்ட்டை தாண்டி கொண்டு போய் காங்கிரஸ் மன்றத்தில் விட்டு போயிட்டாங்க. ஏதோ எங்களுடைய மூதாதையர்களுடைய ஒரு சக்தியில் எங்கள் கிராமத்து பக்கத்தை வராமையே அது மறுபடியும் எங்கே வந்துச்சு அங்கே கொண்டு போயிட்டாங்க. அந்த மிருகத்தையும் துன்புறுத்தாமல் மக்களையும் துன்புறுத்தாமல் அந்த மிருகத்தில் கொண்டு போய் சரணாலயத்தில் வச்சுக்கலாம். அதை பாதுகாத்து அந்த மிருகத்துக்கும் நல்லாயிருக்கும், மக்களுக்கும் நல்லாயிருக்கும். அதை மறுபடியும் எந்த காட்டுக்குள்ளே விடுறது நாங்கள் அது விருப்பம் இல்லை. அந்த மிருகத்துக்கு சேஃப்டின்ற அந்த சரணாலயத்தில் வச்சுக்கலாம். அதை நாங்கள் வன்மையாக அது மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். அதை எங்களோட வாழ்விடம், வாழ்வாதாரம் எல்லாமே வனத்தை ஒட்டி தான் இருக்குது. எங்களோட கோயில், சுடுகாடு, இடுகாடு எல்லாமே காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே போகிறக்கூடிய எங்களுக்கு தடையாக இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு இந்த ஏழு கிராமத்தோட வன உரிமை சட்டத்தை வந்து கூடி விரைவில் வந்து எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு வாழைத்தோட்டிலேருந்து சிறியூர் போகிற சாலை வந்து கிட்டத்தட்ட 1983 போட்டது, 40-45 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. இதனால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா இல்லை ஒரு ஸ்கூல் போகிறதா ஒரு அவசர வேலைகளுக்குள்ள போகிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் இதையும் வந்து கூடி சீக்கிரம் அதை பண்ணித்தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். டெபாசிட்டுகளுக்கு அதிக வட்டி 7.90% வரை வழங்கப்படுகிறது. ரெப்கோ பேங்க், அப்பர் பஜார், ஊட்டி. 9962888554. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.